கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதம் 126 அதிலே 2வது வசனம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். They said among the nations, the Lord has done great things for them. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை கவனிக்கும் பொழுது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று தேசங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்யப்போகிற மேன்மையான மகிமையான காரியங்கள் தேசத்திலே பேசப்படும் ஒன்றாய் மாறப்போகிறது. We are entering into a season of supernatural happenings. The glory clouds of the Lord are going to gather around us and do wonders. நம்மை சுற்றிலும் தேவ மகிமை மேகமாக கூடாரமாக நம்மை மூடி இருக்கிறபடியால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான ஆச்சரியமான அற்புதங்கள் நிறைந்த நாட்களுக்குள்ளே, விசேஷித்த காலத்துக்குள்ளே தேவன் நம்மை நடத்தப் போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று தேசங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்று அழகாய் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு சில உதாரணங்களை கவனிக்கும் பொழுது, ரூத்தின் புஸ்தகம் 4:17 அயல் வீட்டுக்காரிகள் பேரிட்டு அழைத்த பெரிய நன்மை, நகோமிக்கு ஒரு பிள்ளை பிறந்தது என்று சொல்லி அயல் வீட்டுக்காரிகள் வந்து அந்த பிள்ளைக்கு ஓபேத் என்று பேரிட்டு அழைத்தார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அயல் வீட்டுக்காரிகள் இந்த அற்புத செயலை பார்க்கிறார்கள். தேவன் நகோமியை நினைத்திருக்கிறார், நினைவு கூர்ந்தார். ஒன்றுமே இல்லாத அவளுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஒரு சுதந்திரவாளியை ஏற்படுத்தினார் என்று அந்த செய்தி இருக்கிறதே, அதை அயல் வீட்டுக்காரிகள் கொண்டாடினார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் செய்ய போகிற அதிசயமான நன்மைகள் அநேகரை ஆச்சரியத்துக்குள்ளாக்க போகிறது. அதன் நிமித்தமாய் அயலகத்தார் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள். இன்னுமாக ஆதியாமத்தின் புஸ்தகம் 26:28 கவனிக்கும் பொழுது, ஒரு தேச தலைவன், ஒரு ராஜா வந்து ஈசாக்கை பார்த்து சொல்கிறான், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:29 நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆமே என்று சொல்கிறான். இந்த 26 முதல் வசனங்களை கவனிக்கும் பொழுது, ஈசாக்கு ராஜாவை தேடி போகிறான், அபிமேலேக்கை தேடி ஈசாக்கு போகிறான். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனை இப்பொழுது தேசங்கள் பேசும் நிலையிலே உயர்த்தினபடினால் இப்பொழுது ராஜாக்கள் அவனை தேடி வருகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்க போகிறது. உதிக்கிற உன் ஒளி நிலத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று தேசங்களுக்குள்ளே உங்களை குறித்து நற்சாட்சி எழும்பும் நாட்கள் வந்திருக்கிறதே. உடைய பிள்ளைகளே, இன்னுமாக யோசுவாவின் புஸ்தகம் 2:8-11 வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேலரை குறித்து ராகாப் ஒரு சாட்சியை கூறுகிறாள். உங்களை பற்றிய அச்சத்தினாலே எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போயிற்று, உங்கள் தேவனே தேவன் என்று சாட்சியிடுகிறாள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று தேசங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே, நிச்சயமா என நம்புகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யும் காலத்திற்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அநேகர் சொல்ல போகிறார்கள். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது வெளியே இருந்து பார்த்த ராஜா சொல்லுகிறான், 4வது ஒரு நபரை பார்க்கிறேனே. I'm able to see a fourth person. நான்காவது நபரை பார்க்கிறேன். அவருடைய சாயல் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு உப்பா இருக்கிறதே. நீங்கள் நடந்து செல்லும் பாதை எதுவாயிருந்தாலும் சரி, அவர் உங்களோடு கூட இருந்து அதிசயமான அற்புதங்களை, ஆச்சரியமான அற்புதங்களை நடத்தப் போகிறபடினால் தேச தலைவர்கள் சொல்லப் போகிறார்கள், தேசங்கள் அறிக்கையிட போகிறது, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி. இந்த 126 சங்கீதத்தை கவனிக்கும் பொழுது, இங்கே 3 விதமான சிறையிருப்புகள் மாறினதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதல் வசனத்தை கவனிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது என்று.
இங்கே சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக சிறையிருப்புகளை கர்த்தர் திருப்புகிறார். உங்களை ஒன்றும் சிறைப்படுத்த முடியாது, அதற்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. கர்த்தர் அவைகளில் இருந்து ஒரு விடுதலை கொண்டு வருகிறார். இரண்டாவதாக நான்காம் வசனத்தை கவனிக்கும் பொழுது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறார் என்று எழுதியிருக்கிறது. அவர் மூன்று காரியங்களை திருப்புகிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். முதலாவது உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறார், இரண்டாவது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறார். தீமையை விளைவிக்கக்கூடியவைகளை அவர் திருப்பி போடுகிறவராய் இருக்கிறார். நான்காவதாக மூன்றாவதாக ஆறாவது வசனத்தை கவனிக்கும் பொழுது அவர் அழுகையை திருப்பி போடுகிறார், அழுகையை மாற்றி அக்களிப்பை உண்டாக்குகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே 126 சங்கீதத்திலே மூன்று காரியங்களை அவர் திருப்புகிறார் என்று சொல்கிறேன். முதலாவதாக அவர் சிறையிருப்பை திருப்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே எந்த சிறையிருப்பாக இருந்தாலும் அதை இன்றைக்கு அவர் திருப்பி போடும்படிக்கு விரும்புகிறார். இரண்டாவதாக தீமையை கொப்பளிக்கும் தெற்கத்தி வெள்ளங்கள், உங்களுடையவைகள் எல்லாம் வாரிக்கொண்டு செல்ல நினைக்கிற தீமைகள், அவைகளை தேவன் திருப்பி போடுகிறார், தீமைகளை நன்மையாய் மாற்றி போடுகிறார். மூன்றாவதாக அழுகையை திருப்புகிறார், அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாறப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி மேன்மைப்படுத்துவாராக, வாழ வைப்பாராக என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.